ஜப்பான்ல இருந்து புறப்பட்ட நம்ம கப்பல் இன்னைக்கு 3 நாட்கள் சேலிங்க்கு அப்புறம் தென்கொரியா நாட்டுக்கு அடுத்த கார்கோ லோட் பண்றதுக்காக வந்திருக்கோம். தென்கொரியா வந்ததும் கப்பல்ல உள்ள இந்த ரேடார் மாஸ்க்ல தென்கொரியா நாட்டு கொடியையும் ஒரு மஞ்சள் நிற கொடியையும் பறக்க விட்டுருக்கோம். எப்பவும் கப்பல்கள் வேற ஒரு நாட்டுக்கு போனதும் இந்த மாதிரி மஞ்சள் நிற கொடிய கப்பல்ல உள்ள ரேடார் மாஸ்ட்னு சொல்லப்படுற இந்த இடத்துல பறக்க விடுறது வழக்கம். இந்த மஞ்சள் நிற கொடிய கியூ பிளாக் இல்ல குவாரண்டைன் பிளாக்னு சொல்லுவோம். இந்த கொடியை பறக்க விடுறதுக்கு அர்த்தம் என்னுடைய கப்பல்ல எல்லாரும் ஆரோக்கியமா எந்த ஒரு பரவக்கூடிய நோய் தொற்றும் இல்லாம இருக்கும், நீங்க எங்க கப்பலுக்கு ஹெல்த் கிளியரன்ஸ் கொடுங்கன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்ச நேரத்துல கொரிய நாட்டு துறைமுக அதிகாரிகள் வந்து எங்க கப்பல்ல எல்லாரும் ஆரோக்கியமா இருக்குமான்னு செக் பண்ண அப்புறம் கப்பல் கேப்டன் கிட்ட ஃப்ரீ பிரட்டிக் கிராண்டட்னு சொல்லி கிளியரன்ஸ் சர்டிபிகேட் தருவாங்க. கிளியரன்ஸ் கிடைச்சதும் இந்த மஞ்சள் நிற கொடியை இறக்கிடுவோம். இந்த கிளியரன்ஸ் இல்லாம கப்பல்கள் துறைமுகத்தில இருந்து கார்கோவை லோட் பண்ணவோ இல்ல இறக்கவோ முடியாது. தொடர்ந்து இது போல்பட்ட வீடியோக்களை பார்க்க சீலர் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.